மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் 2024 நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழாவில் பங்கேற்பதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு மேல் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இன்றோடு நிறைவு பெறுகின்றது. இறுதிப் போட்டிகள் தான் நிறைவு பெறுகிறதே தவிர இங்கே வெற்றிகளை குவித்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் விளையாட்டுத் துறையில் அடுத்த கட்ட பயணம் இங்கே துவங்கி இருக்கின்றது. தமிழ்நாட்டில் விளையாட்டினை ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக போட்டியிடும் வகையில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை நாம் நடத்தி காட்டியிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாநில அரசு ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாட்டை இன்றைக்கு முதன்மை மாநிலமாக மாற்றி காட்டியிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்ல இந்தியாவினுடைய விளையாட்டுத்துறை தலைநகராக தமிழ்நாடு உருவெடுத்துக் கொண்டு வருகின்றது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள். தமிழ்நாட்டினுடைய ஒலிம்பிக் என்று சொல்லும் அளவிற்கு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டியிருக்கின்றோம். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை உலக தரத்தில் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை உலக தரத்தில் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 83 கோடி ரூபாயை அதற்கு ஒதுக்கி தந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பரிசு தொகை மட்டுமே ரூபாய் 37 கோடி ரூபாயை வழங்க சொன்னார்கள். இந்திய ஒன்றியத்திலேயே ஒரு மாநில அரசால் நடத்தப்படும் விளையாட்டுப் போட்டிகளில் அதிக வீரர்கள் கலந்து கொள்வதிலும் அதிக பரிசு தொகை வழங்கப்படுவதிலும் நம்பர் 1 மாநிலம் நம்முடைய தமிழ்நாடுதான். இதற்காக நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக, விளையாட்டு வீரர்கள் உங்களின் சார்பாகவும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை விளையாட்டை எப்பொழுதுமே அவர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸாக பார்த்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் விளையாட்டினை அவர் கோ கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் என்று கூட பார்க்கவில்லை. விளையாட்டினை அவர் மெயின் கரிக்குலம் என்ற அளவில் தான் பார்த்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து வருகின்றார்கள். சென்ற ஆண்டு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து சுமார் 6,71,000 பேர் கலந்து கொண்டார்கள். இந்த ஆண்டு 11,56,000 பேர் விண்ணப்பித்து இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. மாணவர்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரையும் விளையாட்டுத் துறையின் மீது ஆர்வம் கொள்ள செய்வதற்காக மாநில அளவிலான போட்டிகளை மட்டுமல்ல சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளையும் நாம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். கிராஸ் ரூட் லெவல், அதாவது கிராம அளவில் விளையாட்டுத்துறை சாதனையாளர்களை தயார்படுத்த வேண்டும் என்று டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். கலைஞருடைய 100வது ஆண்டை முன்னிட்டு டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை 86 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாட்டின் அனைத்து ஊராட்சிகளும் 12,525 ஊராட்சிகளுக்கும் 33 வகையான ஸ்போர்ட்ஸ் கிட் உபகரணங்களை நாங்கள் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். விளையாட்டில் சாதிக்க துடிக்கின்ற வீரர்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்ற ஆண்டு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் 2023 சென்ற ஆண்டு துவங்கி வைத்து அந்த மேடையிலேயே அவருடைய சொந்த பணமாக 5 லட்சம் ரூபாயை கொடுத்து பெருமைப்படுத்தினார்கள். அந்த திட்டம் துவங்கி 1.5 வருடத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக கிட்டத்தட்ட 700 வீரர்களுக்கு 12 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி உதவிகளை வழங்கியிருக்கின்றோம். நிதி உதவியுடன் செல்லும் நம்முடைய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பதக்கங்களுடன் திரும்பி வந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த 3 ஆண்டுகளில் 3,330 வீரர்களுக்கு 109 கோடி ரூபாயை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். விளையாட்டு வீரர்களுக்கான முக்கியமான தகுதிகள் என்று பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி என 3ஐயும் சொல்வார்கள். இந்த 3ம் இருந்தால்தான் விளையாட்டுல ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க முடியும். இங்கே இத்தனை பேர் வெற்றி பெற்று வந்திருக்கிறீங்கன்னா இந்த 3 குணங்கள் மட்டுமல்ல, அதையும் தாண்டி விடா முயற்சி, நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட்,
என முக்கியமான குணத்தையும் நீங்கள் அனைவரும் பெற்றிருக்கிறீங்க. அந்த வகையில முதல் மூன்று இடங்களை பிடித்த சென்னை, செங்கல்பட்டு, கோவை மாவட்ட வீரர் வீராங்கனைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் முதல் மூன்று இடங்களுக்குள் இந்த ஆண்டு வர முடியாமல் போனாலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அத்தனை வீரர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வரும் ஆண்டுகள்ல நீங்களும் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். உறுதியோடும் பயிற்சியோடும் மீண்டும் வாருங்கள், உங்களுக்கான களம் காத்திருக்கின்றது. அதேபோல் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளுக்காக மாவட்ட, மண்டல, மாநில அளவில் ஏற்பாடுகளை மிகச்சிறப்பாக செய்த அனைத்து அதிகாரிகள், பணியாளர்கள், தன்னார்வலர்கள், இதில் முக்கிய பங்கு வகித்த எஸ்டிஏடி விடுதி மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் எதிர்கால சர்வதேச வீரர் வீராங்கனையரை அடையாளம் காட்டியிருக்கின்றது. இதில் பங்கேற்ற, வெற்றி பெற்ற அத்தனை வீரர் வீராங்கனையருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சிறப்புக்குரிய நிகழ்வுக்கு உறவை தந்து எங்கள் துறையை பெருமைப்படுத்தியுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை மீண்டும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். அதே போல மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு மேயர், துணை மேயர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளை வரவேற்று மகிழ்கின்றேன். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அதுல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களுக்கும், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர் சாதனையாளர்கள் சகோதரர்கள் மாரியப்பன் தங்கவேல் அவர்களுக்கும் மற்றும் சரத்கமல் ஆகியோருக்கும் வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள், வீராங்கனையர்கள், எஸ்டிஏடி விடுதி மாணவர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம்.